நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அங்க கொட்டி கிடக்கிற மனிதநேயத்தை நான் முழுசா அனுபவிக்கணும், அதுக்கு நீதான் துணை நிற்கணும். டே என்னடா, ஒரே வீட்டில் இருந்துகிட்டு ஒரு பக்கம் தொழுகிறீங்க, ஒரு பக்கம் தீபாரணம் காட்டுறீங்க, என்னடா நடக்குதுங்க? டேய், காலையில வெள்ளைக்கு போறோம்ல மாப்பிள்ள, அதுக்காக அவங்கவுங்க சாமியை கும்பிட்டுட்டு இருக்கோம்டா. சாமியை கும்பிடுறா, நல்லது நடந்த சரித்தியா சாண்டவனே. என்னடா நடுராத்திரில இந்த பக்கம்? அது ஒரு பெரிய கூத்து, அப்புறம் சொல்றேன். இதென்னது, மிட் நைட் மில்ஸா என்ன? தோர இங்கிலீஷ்லாம் பேசுது. யாரு இங்கிலீஷ கண்டுபிடிச்சது? நாங்க தான். நாங்க பேசாம வேற யாரு பேசுவா? சரிதான், சாப்பாடு எடுத்து வச்சு 5 மணி நேரம் ஆச்சு, ஒருத்தர் சாப்பிட வரல. 5 மணி நேரமா? ஏய், சாப்பாட்டுல அவ்வளவு நேரம் காக்க வைக்க கூடாதுடா. பசிச்சா தானடா சாப்பிட முடியும். பசிச்சாதான் சாப்பிட முடியுமா? ஏன் பசிக்காம இருக்கு, வேற என்ன சாப்பிட்டேன்? அவன் எங்க சாப்பிட்டான்? காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. காலையில இருந்து சாப்பிடலையா? ஏனாச்சு உனக்கு? வெள்ளைக்கு போற சந்தோஷத்துல அவர் கூட சாப்பிடலப்பா. இவன்தான் வெள்ள வளர்ந்து இப்படி பைத்தியம் இருக்கானா? பெரிய மனுஷன் நீங்களும் அப்படி இருக்கிறது. எனக்குள்ளயும் ஆசை வந்துருச்சு தம்பி. ஐயோ, ஆசை வந்துருச்சு, எல்லாரும் ஊருக்கு போங்க, நான் வேணான்னு சொல்ல. சமைச்சத எடுத்து சாப்பிட்டு போக வேண்டியதானே. எல்லாரும் என்ன கொஞ்சம் பாருங்க, எனக்கு இந்த சாரி நல்லா இருக்கா, இந்த சுடி நல்லா இருக்கா, இந்த ஆஃப் சாரியாச்சும் நல்லா இருக்கா? ஐயோ, அத்தராத்துல அலைவு போட்டிக்க போறான், எங்க ஊருக்கு தானே போறான், ஏதாவது எடுத்து போட்டு வர வேண்டியதானே. சும்மா இரு, நீ சொல்லு ரஹீம். அந்த சுடிதார் போட்டுக்கோ, நல்லா இருக்கும். ஆக மொத்தத்துல உங்க எல்லாரையும் வெள்ள ஆட்டி படைக்குது. நீங்க எல்லாரும் வெள்ளைக்கு போங்க, என் வேலையை நான் பாத்துக்கிறேன். இப்படி வா. என்ன இதெல்லாம், யாரு சாப்பிடுவா? எல்லாமே உனக்கு தான்டா. சரிடா. என்னடா ஏப்பம்லாம் ரொம்ப பலமா இருக்கு. சாப்பாடு அந்த மாதிரி முதல்ல வாங்க போல். ஊருக்கு போறேன், ஊருக்கு போறேன்னு ஊர்ல இருக்கவன் பூரா ஆத்தி எழுப்பிட்டு வந்துட்டேன். தூங்காம இருந்தவங்க எல்லாம் தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன். ஆமா, இவங்க சின்ன தம்பி பிரபு அப்படியே பாட்டு பாட்டு தூங்க வச்சுட்டு வந்துட்டாங்க. விபரமான ஆளாதான் இருக்க. இல்லன்னா உன்னை சமாளிக்க முடியுமா? பேத்து பிடிவேன். கிளம்பலாம்டா. எங்க? வெள்ளைக்குதான். எங்கன்னு கேக்குற? வெள்ளைக்கு கருப்புக்கெல்லாம் நான் வரல. ஏன்? நீ ஊருக்கு உள்ள வர என்னை ஊர் விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. என்னாச்சா, அப்படி என்ன பண்ண நீ? அட ஏன்டா கேக்குற? பக்கத்தூர் போனப்ப டீ சாப்பிடலான்னு கடக்குள்ள போனேன். உள்ள போனதும் டீக்கு பதில சாலாடு கொடுத்துட்டாங்க. சந்தோஷப்படு. சரி, என்னதான் ஆச்சு அப்புறம்? நீ என்ன ஆகணும் அப்புறம்னா, ஊரை விட்டு 30 நாள் நம்மளை ஒதுக்கி வச்சு விட்டாங்க. சூப்பரா. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சு அசிங்க, சரியா? இதெல்லாம் நமக்குள்ளதான் இருக்கணும். வாங்க, உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது, உனக்கு அப்புறம் தர்றேன். இதா சரியா, யாருக்கும் தெரியக்கூடாது. சரி சரி, நீங்க கிளம்புங்க, நான் தூங்க போறேன். அம்மா வருது வருது, விலகு விலகு, வெங்கை வருது வருது, டம் கா கம் 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 கா, டிம் கா டிம் கம் கம் கா, வருது வருது, விலகு விலகு. பாத்துடா. டேய், எதுக்குடா இந்த பில்டப்? 30 நாளைக்கு அப்புறம் முத முத சிங்க ஊருக்குள்ள அப்படி என்ட்ரி ஆகுது, ஒரு பில்டப் இல்லாமையா இருக்கும். நமக்குன்னு இந்த ஊருக்குள்ள ஒரு மரியாதை இருக்கா இல்லையா? மரியாதையா? அதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியுமே. சரி, என்ன அது மரியாதைன்னா? எப்படி சொல்றாங்க மரியாதைன்னா? இப்படித்தான் மரியாதை. இப்படி திடுப்புன்னு வார்த்தை விட்டா எப்படி? மரியாதைக்குரிய எனது ஐயா அவர்களே, உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப கடுமையாக இருக்கின்றது. சற்று யோசிக்கவும். நான் கொண்டு வந்திருக்கும் செய்தியை கேட்டீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பேரும் என்னை கட்டி பிடித்து தூக்கி முத்தம் கொடுக்க வேண்டியது வரும். வருவா இல்லையா? ஓ, செய்தி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். பொசுக்குன்னு சொன்னா எப்படி? உங்களுக்காக சொல்ல வேண்டாம். என் நண்பன், என் நண்பன் ரஹீம், அவனுக்காக சொல்ல வேண்டாமா? ரஹீம். அப்படியா? என்னடா மாப்பிள, அரசாங்க வேலை கிடைச்சிருக்கப்பா. இந்தா அதுக்கான கடிதாச்சு. மாச சம்பளம் 50,000க்கு மேல வருமா? நல்ல விஷயம்தான், ரொம்ப சந்தோஷம்ப்பா. பெரிய வேலை கிடைச்சிருக்கு ரஹீம், உனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுப்பா. இனி கோட்டு சூட்டை மாட்டிக்கிட்டு ஏசியில உட்காந்து வேலை செய். ஐயா, நான் படிச்சு பட்டம் வாங்கினதெல்லாம் லட்ச லட்சமா பணம் சம்பாதிக்க இல்லைங்கயா, விவசாயத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும், அதுல புதுமை படைக்கணும், அதுதான் என்னோட கனவு. விவசாய விவசாயத்தை வெறுக்கிற இந்த காலத்துல நல்ல வேலையை விட்டுட்டு விவசாயம் பாக்குறேங்கிறிய? நிஜமான விவசாயி ஒரு காலத்திலயும் விவசாயத்தை வெறுக்க மாட்டான், அவனால வெறுக்க முடியாதுங்கயா. அந்த லெட்டர் கிழிச்சு போடுங்க, தோட்டத்துக்கு போய் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். மாப்பிள, ஒன்ன திருத்தவே முடியாது மாப்பிள. யாவும் அந்த மண்ணெல்லி போட்டுக்கிற
போற போக்க பார்த்தா என்ன நடக்க போகுதுன்னு உனக்கே தெரியும் பாரு. நடக்கட்டும் போடா, அதை நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல நீ ஜாக்கிரதையா இருந்துக்க. அதை நாங்க பாத்துக்கிறோம், நீ முதல்ல ஜாக்கிரதையா இருந்துக்க. ஏய் உள்ள கத்திரிக்கா, ஊருக்குள்ள எப்படியாவது என்கிட்ட மாட்டாம போயிட போற. எனக்கெல்லாம் ஒரு மாசம் டேய், உங்களுக்கெல்லாம் ஒரு வருஷம். அங்க ஏதாவது தப்புனீங்க 9 வருஷம். அப்ப தெரியும் இந்த சூறாப்புலி யாருன்னு. யாரு அடச்சை, நம்மளால முடியாத சாமி. இந்த மம்பட்டி எவன்டா கண்டுபிடிச்சேன்? ஏண்டா அவன் மட்டும் என் கையில கிடைச்சேன், ஒரே வெட்ட வெட்டி மண்டையை துண்டாக்கி விடுவேன். அவங்க மேல அப்படியானா உனக்கு கொலவெறி? பின்னடா இதை கண்டுபிடிக்காம இருந்திருந்தா நேரமா வெள்ளக்கார மிஷினை கண்டுபிடிச்சு நம்மளை கஷ்டம்லாம் ஆக்கியிருப்பேன். ஆக மொத்தத்துல எந்த வேலையும் மனுஷன் செய்யக்கூடாது, மிஷினு தான் செய்யணும்னு சொல்ல வர. ஆமா ஆமா, அதுலடா டவுட்டு. நம்மளாம் வெள்ளக்கார மாதிரி மூளையை மட்டும்தான் மேம்படுத்தணும், உடம்பெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஆ வெட்ரா வெட்ரா, இப்போ தெரியுதா மிஷினோட அருமை? உங்ககிட்ட பேச்சு தானடா, நல்லா கொட்டிக்க. உழைக்கிறோம்டா. எங்கே பச்சைமலை காணா நாங்களாம் வயக்காட்டில் கரை கட்டிக்கிட்டு இருக்கா. பொழப்பாவளே, தீபா ஒரு சந்தோஷமான செய்தியோட வந்திருக்கு. ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச? பக்கத்துல வரும்போதே மனசுக்குள்ள தெரியும்ல. சந்தோஷமான செய்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப வேற என்ன? என்ன பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னாலே மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருது. உங்களை எல்லாம் வேற விட்டுட்டு போகணுமே. ஏய் தேவையில்லாம என்னைய ஒப்புக்கிச்ச மணியா சேர்க்கிற. உன்னை விட்டு போக மனசுல இருந்து ஸ்ட்ரைட் அவங்கிட்டே சொல்லிடு. புரிய வேண்டிய உங்களுக்கு புரிஞ்சா போதும். அப்படியா, நான் ஒரு சூப்பர் ஐடியா தோட்டுமா? நீ உனக்கு எங்க கல்யாணம் நடக்குதா அதுல இருந்து ஒரு 2 ஏக்கர் பக்கத்துல சூப்பர் இடத்த வாங்கி போட்டு விவசாயம் பண்ணறப்ப உன பாத்துட்டு வந்துரட்டும். இந்த ஐடியா நல்லா இல்ல, வேற ஏதாவது இருந்தா சொல்லு. இன்னொரு சூப்பர் ஐடியா சொல்லட்டுமா உனக்கு பிடிக்கிற மாதிரி? ஏண்டா சொல்லட்டுமா? ஏண்டா உன் வேலையை மட்டும் பாரு சரியா. நீ சீக்கிரமா போ, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருப்பாங்க. அந்த ஐடியா சொன்னாதான் நான் போவேன். நான் அப்புறமா சொல்றேன், போ. நீ அப்புறமா சொல்ல மாட்டியே. இவ மேல சத்தியமா சொல்றேன், போதுமா? டேய் தேவையில்லாம ஏன்டா உங்க பிரச்சனை ஏமாண்டியில் எடுத்து தட்டியம் பண்றீங்க. தேவையில்லாத தான் உனக்கு இழுக்க முடியும். நினைச்ச மாதிரி சாதிச்சாச்சு பாத்தியா? இப்பதான் மாப்பிள மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்குல்ல? ஆமாடா. கைய கூட நான் கிளம்புறேன். எங்க கிளம்புற? டேய் பசிக்குது, பிரியாணியை சாப்பிட விடு, போதுமா? ஏண்டா காந்தி சிலை வச்சதுக்கு அப்புறம் திருந்த மாட்டியா? வாங்க. என்னப்பா அப்படி இப்படி கஷ்டப்பட்டு காந்திக்கு கோவில் கட்டிட்ட, சுத்தி இருக்கிற கிராமத்து மக்கள் மனசுலயும் இடம் பிடிச்சிட்ட. இப்படியே உசுப்பேத்து விட்டு உசுப்பேத்து விட்டு மொத்தத்தையும் முடிச்சுட்டேங்க. இதுக்கு அப்புறமும் உசுப்பேத்து விட்டேங்கன்னா அவன் பிச்சரே எடுக்கணும். டேய் நல்ல நாள் அதுவுமா என்னடா பேச்சு பேசிக்கிட்டு இருக்க, அந்த மாதிரி நடக்க விட்டுருவோமா? ஓ அப்ப பிச்சை எடுக்க விடலாம், பட்னா கிடந்தா சாகணும். டேய் ஓ நிலமா அதான்டா, உன்ன மாதிரியே தருதலையா இருக்கு சொல்றியா? ஒருத்தருந்து பாக்கத்தானே போறோம், இதுக்கெல்லாம் என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு. விழா கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மோகன் சொல்லுறையும். இப்ப எதுக்கு மோகனை கூப்பிட்டுருக்க? முதல் மரியாதை கொடுக்கணுங்கயா. எதுக்கு? கோயில் கட்டுறதுக்கு முத முதல்ல 20,000 கொடுத்த மோகனுக்கு தானே முதல் மரியாதை கொடுக்கணும். அது எப்படிப்பா? இந்த கோவில் கட்டுறதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, உனக்குள்ள முதல் மரியாதை பண்ணணும். ஓ சாரி, வேணா ஒன்னு பண்ணலாங்கயா. சொல்லு. நம்ம ஊர்ல அந்த காலத்திலே காந்தி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின மேரி பாட்டி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்துடலாங்கயா. யாருக்கும் வராத யோசனை, நல்ல விஷயமாச்ச, அப்படியே செஞ்சுட்டா போச்சு. சரிங்க. ஊரே சேர்ந்து செய்யற மரியாதை இந்தாங்க. அன்னைக்கு எங்களுக்கு காந்தி தாத்தா கொடுத்த தைரியம் தான் இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம். நீங்களும் அவர் வழியிலேயே நடக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் பிரேம், நீ செஞ்ச உதவியை நான் மறக்க மாட்டேன். இட்ஸ் ஓகே. இதுல என்ன பாருங்க. எதுக்கு தேங்க்ஸ்? இன்னைக்கு ஆன செலவுல பாதி பணம் பிரேம் கொடுத்தது, சொல்லித்தானே ஆகணும். கோடி கோடிய பணம் இருக்கிறவங்களுக்கு மனசு இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, லட்ச லட்சமா கடன் இருக்கவங்களுக்கு மனசு இருக்கிறது தான் பெரிய விஷயம். நான் பொதுவா சொன்னேன்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ். சரி நான் வரேன்ப்பா. ஓகே. சரி, காந்திக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிட்டேன். என்னது வாய்க்குள்ளே மனவர கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல.
எடுத்து சொல்லு. டேய், உனக்கு புரியலையா? புரியாத மாதிரி நடிக்கிறியா? சொல்றா. அது ஒண்ணு இல்ல, இங்க ஒரு கோயில் கட்டிருக்காமா, அதுக்கு எப்ப கும்பாசம் பண்ண போறேன்னு கேக்குது. கரெக்ட்டா சொல்லிட்டே எப்படி? ஆமா, இல்லட்டா இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு பாலம் கட்டி மோன ரயில் வர்ற பத்தி யோசிக்க போறீங்க? இத தானே யோசிப்பீங்க? ரெடியா? வா மாப்ள. பிரேம் எங்க? பிரேம் இங்க வரைக்கும் தான் கிளம்பிட்டு இருந்தேன். இன்ஸ்பெக்டர் முருகானந்த் ஏதோ முக்கியமான விஷயம்னு கூட்டி போயிட்டாரு. ஏமா, இந்த மாதிரி ஒரு நிலைமையில உனக்கு இந்த பணம் தேவையா? தப்புதான்யா. தப்புதான். நீ படிச்சு பட்டம் வாங்கி கல்யாணம் பண்ணி நாளைக்கு போய் செட்டில் ஆயிடுவேன். இவன் நிலமா? நான் நல்லா படிச்சு பட்டம் வாங்குவேன், வேலைக்கு போவேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி தனியா விட்டுட்டு போக மாட்டேன். அப்புறம் கூடவே கூட்டி போய் அங்க வேண்டிய கையெழுந்து வைப்பியா? ரஹீம் எனக்கு கடவுள் மாதிரி இல்ல, கடவுள் தான். அது இந்த கிராமத்து மேல சத்தியம். போச்சுடா. ஏற்கனவே இந்த கிராமம் இவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டுகிட்டு இருக்குது. இதுல நீ வேறையா? இங்க பாரு, நீ சம்பளம் வாங்கி கடன் அடைக்கிறக்குள்ள கடையை வட்டி மலை வட்டி போட்டு குட்டி போட்டு குட்டி பேரம் பேட்டி எடுத்துட்டு போயிரும். இதான் சாக்குனு ஓவரா ஓட்டுறேன், போது நிப்பாட்டு. டேய், முத நீ நிப்பாட்டுறா. எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தாண்டா. இங்க பாரு, உன கொடுக்க காசை என்கிட்ட கொடுத்துருந்தாண்டா. நீ யாரும் 500 ஆக்கி 1000 ஆக்கி பல கோடி ஆக்கி பெரிய பிசினஸ் மேன் ஆயிருப்பேன். ஆமாண்டா, அந்த 4 லட்சம் ரூபாய்க்கு நல்லா தின்னு தின்னு பெருத்து பெரிய ஆள் ஆயிருப்ப. பெரிய ஆள் ஆகுற மூஞ்சிய பாரு. டேய், சின்ன பிள்ளைங்க வெல்லாம வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றானா? சின்ன பிள்ளை வெல்லாம நேர கடைக்கு போய் கடையில காசாயி வீட்டுக்கு வரும், அதான் அப்படி சொல்றாங்க. டேய், கேக்குறவன் கேனப்பையில இருந்தா எரும மாடு கூட ஏரோப்ளேன் ஓட்டுமா? எரும மாடே ஏரோப்ளேன் ஓட்டணும் ஏன் சொல்றானே? எரும மாடே ஏரோப்ளேன் ஓட்டும் போது மனுஷன் நம்மளால முடியாது, எதுவுமே இல்ல. அப்படி தன்னம்பிக்கை வரக்காக சொல்றது. அதாவது, ஐயோ சாமி, தெரியாத்தனமா வீட்டுக்குள்ள வந்து பேசாம இன்னும் ஒரு 30 நாள் என்ன ஊரு விட்டு ஒதுக்கி வச்சிருங்க பிளீஸ். டேய், இவ்வளவு பேசுறிய, அந்த 2 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கீங்களா? வேணாண்ணா, சும்மா புரியாம பேசிக்கிட்டு வாங்கிக்க வாங்கி. நானும் ஒத்த காலம் நிக்கிறேன், இவன் தான் வேணா வேணான்னு காலே இல்லாம நிக்கிறான். ஏப்பா ரஹீம், இந்த கிறுக்கு பயலோட எப்படிப்பா களத்தை ஓட்டிட்டு இருக்க? வேற என்னங்க பண்றது? ஏய், அத்தனை நேரத்துல என்னத்தரா போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்க? தூக்கமே வரமாட்டேங்க மாப்பிள. மனசுக்குள்ள பூத கண்ணாடி போட்டுக்கிட்டு ஊரவே ஊருன்னு பார்த்தா எங்க இருந்து தூக்கம் வரும்? ஆமா, இன்னைக்கு வெள்ளையில என்னத்த கண்டுபிடிச்ச? இன்னைக்கு பொது உண்டியில் வச்சோம்ல மாப்பிள, யாராவது பணம் போட்டாங்களா இல்லையான்ற குழப்பம் இருந்துகிட்டே இருக்கடா. ஓ கடவுளே. டேய், உனக்கு பைத்தியமாடா பிடிச்சிருக்கு? ஏண்டா, போடுற அளவுக்கு யாருக்கிட்டுமே பணம் இல்லைன்னா எடுக்க வரவங்க ஏமாத்திர மாட்டாங்களா? அதுக்கு என்ன பண்ணணுன்ற? பணம் வரத்துக்கு ஏதாவது ஐடியா சொல்லணும்னா நோட்டை சொல்லிட்டு இருக்க. டேய், அவன் பொண்ணு மேல அடிமையா இருப்பேன், இல்ல போத மேல அடிமையா இருப்பேன், இல்ல பணத்துக்கு அடிமையா இருப்பேன். உங்க ஒக்க மக்க நீ மட்டும் ஏன்டா அந்த ஊரவே கட்டிக்கிட்டு இப்படி அடிமையா இருக்கிற? ஏ லூசே, நம்ம கிட்ட தான் ஒரு பைக் இருக்குல்ல மச்சான், அதை வித்துடலாம். பைக்கு? டேய் ஏண்டா, காலேஜ் முடியும் போது கடைசியா யாகுவ மார்க்கெட்டுன்னு உனக்கு அன்பா கொடுத்த பரிசுடாது. அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம் மச்சான், இந்த செயின் இருக்குல்ல, இதை வித்துடலாம். அடா பாவி, அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியா மெயின் மேட்டரே கை வைக்க பாக்குறியடா. டேய், இந்த கை செயினை பார்க்கும் போதெல்லாம் தீபா எவ்வளவு சந்தோஷப்படும் தெரியுமாடா? இந்த சந்தோஷத்தை குளிர்ந்து மொத்தமா புதைக்க பாக்குறியடா நீயே. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு மாப்பிள, என்ன பண்றது, இந்த ஊரை நினைக்கும் போது அதை விட கஷ்டமா இருக்குல்ல. டேய், ஒன்னு பண்ணலாம், வண்டியை வித்துடலாம், இந்த செயின் அடமானம் வச்சிடலாம். யார அந்த ராத்திரில வர்றது? வா நண்பா, இந்தாடா நீ கேட்ட 50,000 ரூபாய். ரொம்ப தேங்க்ஸ்ரா மாப்பிள. இதை கழட்டு மாப்பிள. டேய், கழட்டி ஆகணுமா? பணம் 50,000 ரூபாய் கொடுத்துருக்கண்டா, கொடுக்கலனா உதப்பான். ஏண்டா என்ன இதுக்குடா இந்த ராத்திரி நேரத்தில் இங்கே வர வச்சிங்க? அதை சொல்லவே முடியாது. இந்தாடா. ஏண்டா? என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானே, என்ன பிரச்சனை சொன்னேன்னு வச்சுக்கவே நீ வாயால் சிரிக்க மாட்டேன், கையால் தான் சிரிப்ப. ஏண்டா சொல்ல மாட்டீங்க? நீங்கள் கூப்பிட்டதும் வந்தம் பாரு, என்ன சொல்லணும்? டென்ஷன் ஆகாதரா, இவங்ககிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோ, விடியறது கூட தெரியாது. சீக்கிரம் போய் தூங்குற வேலை பாரு. மேயிற மட்டும் நக்கர மடுக்கு எடுத்த கதையா இருக்கடா, தூங்குறோம் எழுப்பி உட்கார வச்சுட்டு பேசுற பேச்சாடாது. ஏண்டா என்னன்னு நீயாவது சொல்லி தொலையாண்டா. நீயே சொல்லு போ. என்ன நீயே சொல்லு, சொன்ன நீ அடிச்சு கொண்டு விடுவ. பேசாம வீட்டுக்கு போ, நான் போன பேசுறேன். ஏண்டா 10 கிலோமீட்டர் நடுறதுல எப்படியோ என்ன அலை வச்சிட்டீங்கடா. நல்லா இருங்கடா, ரொம்ப சந்தோஷம்டா, நான் வரேன். வரவே வேணாம். டேய், ஏண்டா வீட காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னமோ குடி போறமா சந்தோஷமா இருக்க, காலி பண்றது ஓ வீட்டை தாண்டா. இப்போதைக்கு அதை தானடா பண்ண முடியும். ஓ காந்தியவாதி, ஏன் என்னமுதா
திடீர்னு வந்து நிக்கிற மறுபடியும் ஏதோ பிரச்சனையா? அமுதாண்டாலே பிரச்சனை தானடா. டேய் சுமாரா, என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன்ல, சொல்ல. எக்கச்சக்கமான பிரச்சனை. எந்த பிரச்சனையும் சொல்ல. எந்த பிரச்சனை வேணாலும் சொல்லு. ஊருக்குள்ள காந்தி அதுகிட்ட இருக்காது. தீட்டு பாரு. என்ன பிரச்சனையில வந்திருக்குன்னு தெரியலடா. முதல்ல அதை கேப்போம். கேளுப்பா. சொல்லு சொல்லு, மறுபடியும் என்னாச்சு உனக்கு? வீடு காலி பண்ற பிரச்சனை, கடங்கார பிரச்சனை, அஞ்சுக்கும் பத்துக்கும் இல்லாம இப்ப தனியா நிக்கிறியா, அதுவே பிரச்சனை தான். இதை விட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இதெல்லாம் என்கிட்ட சொல்லாம மறைச்சது. பிரேம் கிட்ட நீ எவ்வளவு வாங்கியிருக்க? ஒரு 8.5 லட்சம் வாங்கியிருக்கு. அண்ணா கொஞ்சம் வாங்க. இதுல 1.5 லட்சம் இருக்கு. மீதி பணத்தை 2 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துறோம். வட்டில அந்த காசுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுமா. அப்ப ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் சும்மா இருக்கியா? நாங்க வட்டி கொடுக்க மாட்டோம்னு உங்ககிட்ட சொல்லலையே. தவறா தவறி போச்சுன்னா என்னமா பண்றது? ஒரு நாள் தவறுனா கூட இந்த வீடு உங்களுக்கு தான். இந்த வீடா? ஓகேமா ஓகேமா. என்ன ரெண்டு வீடு வந்து எழுதி வாங்கிக்க. நீயாச்சும் கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. தெரிஞ்சாதான் சொல்றதுக்கு. இவன் மட்டும் எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்குள்ள எவனுக்கும் தெரியாது. யாருக்குமே தெரியக்கூடாதுமா? தெரியக்கூடாது. நேற்று திடீர்னு தோட்டத்துல வந்து ஒரு குடிசையை போட்டியான். எதுக்குடா குடிசையை போறேன்னு ஒரு 100 தடவை கேட்டிருப்பேன், சொல்லவே மாட்டேன்ட்டியா. சோறு நூடு இல்லாம கஷ்டப்பட்டு குடிசையை போட்டதுக்கு அப்புறம் தான் சொல்றேன். என்னடாண்டா இந்த மச்ச வீட்டுல இருந்திருந்து போர் அடிச்சு போச்சாமா, அதனால வெயிலுக்கிட்டான் குடிசை வீடு ஏசி மாதிரி ஜில்ஜண்டு இருக்குமா. ரஹீம் சார் சொல்லிட்டாருல்ல? அப்ப ரஹீம் சார் சொல்லிட்டாரு. பெரிய வடை சுட தெரியாதவா வடை செட்டு கோலா இருக்குன்னு சொன்னாலாம். பின்னதுக்கு 1.5 லட்சத்தை கொடுத்து அனுப்புனேன். நான் சொன்னதும் கொஞ்சம் கரெக்டா இருக்கணும்ல. இது வேறயா? இது வேற இல்ல, அதேதான். இதெல்லாம் கொண்டு போய் உள்ள வை. ஏன் இவ்வளவு சொல்றிய? நீ எடுத்து கொண்டு போய் உள்ள வைக்கிறது. உனக்காக சுட சுட பிரியாணி. என்னது என்னது பிரியாணி? ஏண்டா உனக்காக சுட சுட பிரியாணி கொண்டு வந்திருக்க, பாத்துக்கோ. பிரியாணியால அடிக்கிறப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, ஊருக்காங்க தெரிஞ்ச திங்க விட மாட்டாங்க. விலைக்க ஐயோ. சிக்கனா மட்டனா? சூப்பர் மாப்பிள. எனக்கு பிடிக்கல. என்னது பிடிக்கலையா? மாப்பிள செட்டியா இருக்க செல்வர் திட்டு மாதிரி சும்மா பல பல பழம் ஜொலிக்கிறேன், அவனை போய் பிடிக்கலன்ற. அழகு மட்டும் இருந்தா போதுமா? வேற என்ன வேணும்? நிறைய படிச்சிருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான். இவங்கிட்ட இருக்கிற எந்த கெட்ட பழக்கமும் அவங்ககிட்ட இல்ல. இதை விட வேற என்ன வேணும் உனக்கு? எல்லாம் சரி, பொண்ணோட பழக்கம் இருந்தா என்ன பண்றது? அதுவும் சரிதான். நாளைக்கே போய் என்னன்னு விசாரிச்சிருவோம். அப்புறம் என்ன மத்ததுல? ஓகே தானே? இல்ல இல்லையா? ஓ, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளை எப்படி காப்பாத்த போறான்னு யோசிக்கிறியா? அதை பத்தி நீ கவலைப்படாத. நாங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல கண்டிஷனை போட்டு போற மாப்பிள்ளைக்கு. எப்படி தெரியுமா உங்க பால்? எப்படி தெரியுமா? கல்யாணம் பண்ண உடனே பொண்ணு ஒரு 30 நாளைக்கு கனிமூனு கூட்டி போகணும். வாரத்துக்கு ஒரு தடவை சினிமா கட்டணும். மாசத்துக்கு ஒரு தடவை சொந்த ஊர் கூட்டி போகணும். அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை வெளிநாடு போயிட்டு வந்து. வருஷத்துல ஒரு நாள் எப்படி வெளிநாடு போயிட்டு வருவாங்க? வருஷத்துக்கு ஒரு இதுக்காக சொன்னா அது வந்து குத்த கண்டுபிடி. நீ பாட்டுக்கு அள்ளி கொட்டுற. வந்தவங்க திண்டாங்க உட்கார்ந்துருக்காங்க. அள்ளி கொட்டு கொட்டு. இந்த காலத்துல செகப்ப விட கருப்புக்கு தானா மோச அதிகம்? இந்த லந்து தானே வேணாங்கிறது. இது லந்து இல்லடா, நான் சொல்றது நிஜம். நீ வேணா அவளை மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு 10 செகண்ட் கண்ணை மூடி திறந்து பார். பார்த்தா அவ உன்னையே பார்த்துட்டு இருப்பான். பார்க்கலன்னா ஏண்டா நான் ஏன் கேளுறா அப்படிங்கிற. நிஜமாதான் மச்சான், நீ கண்ணை மூடி திறந்ததும் அவளை பார்த்து கொஞ்சலாம் ஒரு சிரிப்பு சிரிச்சின்னு வச்சுக்கோ. எந்திரிச்சு ஓடி போயிட்டாண்டா. லூசே, அந்த செகப்பு இந்த கருப்புல கலந்துருண்டா. அப்படியா? ஆமா மச்சான். ஆனா ரொம்ப ஓவரா இருக்கே இது. ஏமாப்ல எடா குடமா ஐடியா கொடுத்து என்ன ஊரை விட்டு பர்மனண்டா துரத்த ஐடியா பண்ணல. டேய் நல்லது சொன்னா கேட்கவே மாட்டீங்களா? எழுந்து போறதுக்குள்ள டக்குன்னு மேட்ட முடி மச்சான். இந்தாப்பா தம்பி, தூங்கிட்டு இருக்க போல இருக்கு, எந்திரிச்சு வெளியே போ. சிங்கப்படுத்தி விட்டாலே. டேய்
திறந்து பார். தேங்க்ஸ் மாப்ளா. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பத்தியா? நம்ம லுக் அப்படி. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாப்ளா. பேசணுமாண்டா? இப்போதைக்கு பேச முடியாது, வெளியில போய் பாத்துக்கலாம். எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் போட்டிருக்கான், இன்னும் 3 வருஷத்துக்கு அவனால கல்யாணம் பண்ண முடியாது. நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். யாரு அந்த கருவா பையலியா? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேனா? செருப்பால் அடி அவனே. என்ன நீ, என் உயிர் நண்பன கருவா பையன் அவன் என்ன என்கிட்டயே திட்டாச்சிங்கம்மா? நீங்க பொண்ணுக்கு நல்ல ஃப்ரெண்டு தானே? ஆமா. அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணணும்? பொண்ணுகிட்ட சொல்லி மாப்பிள்ளைய பிடிக்கல அப்படின்னு சொல்ல சொல்லணும். ஏன்? எங்க அண்ணன் வந்து வேற ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருக்கான். இந்த கல்யாணம் நடந்தா ரெண்டு பேரும் சூசைட் பண்ணிக்குவாங்க. அப்புறம் எதுக்கு பொண்ணு பார்க்க வந்தீங்க? அப்பாவோட பிடிவாதத்தினாலதான் வந்தோம். பிரேம் பத்தி என்னடா நினைக்கிற? அதா ஊருக்கே தெரியும் மாப்பிள்ள. வெள்ள கிராமமே இன்னைக்கு தாண்டா வயசுக்கு வந்திருக்கு. புரியுது, இது வரைக்கும் வெறும் வெள்ளக்காரங்க மட்டும்தான் வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தான் ஒரு அழகான வெள்ளக்கார பொண்ணும் சேர்ந்து வந்திருக்கு. அதை தானே சொல்ற? எப்படி மாப்பிள்ள, பெட்ரோல் மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிற? இல்லைன்னா பக்கத்து ஊருக்கு மோனோ ரயில் விடுறத பத்தி யோசிக்க போற நீ? என் டைலாக்கவே எனக்கு ரிப்பீட் அடிக்க. மாப்பிள்ள ஒரு கண்டிஷன். என்ன? இவங்கிட்ட நான் தான் பேசுவேன், நீ பேசக்கூடாது. திடீர்னு கொட்டாவி வந்து என்ன பண்ற? வாய முடிக்க. வாங்க வாங்க வாங்க. 100 குட் மார்னிங். அது ஒண்ணு இல்ல, 1 குட் மார்னிங் உங்களுக்கு, மிச்ச 99 குட் மார்னிங் இந்த அழகான வெள்ள கிளிகளுக்கு. நம்மளுக்கு தமிழ் தெரியும்னு காட்டிக்க வேணாம் மாப்பிள்ள. அவங்களுக்கு தமிழ் தெரியும் போல இருக்கடா. அடனி வேற, தமிழ்நாட்டில் பிறந்தவங்களே தமிழை தூக்கு போறப்ப வெளிநாட்டிலேருந்து வர வெள்ளக்காயங்களுக்கு எங்கே தெரிய போகுது? இப்போ பாரு எப்படி கேப்பில் கடா வெட்ட போறீன்னு. நான் உங்களை காதலிக்கிறேன், அப்புறம் உங்களையும் காதலிக்கிறேன். எப்படி? ஓகே. I don't know Tamil. What are you telling? He asking, you all coming from which country? From Russia. Russia? Yeah. Sweet name. Dey, இது அவங்க பேர்லடா, அவங்க நாட்டோட பேர். நாட்டோட பேரா? எல்லாரும் என் பேரை சொல்லிக்கிறேன். சொல்லு சொல்லு. என் நேம் சூரப்புலி, ஒயிட் வில்லேஜோட விஐபி. ப்ளீஸ். என்னடா இதெல்லாம்? கரண்ட் சாக்கு மாப்பிள்ள. எந்த பொண்ணை கை பிடிச்சாலும் இதான்டா சொல்ற நீ? அந்த சாக்கு வேற, இந்த சாக்கு வேற. All of you asking to stay with him. ஏடா சொன்ன? இவங்க எல்லாத்தையும் 2 நாள் உங்களோட தங்க சொல்லியிருக்கேன்டா. அப்படியா? ஆமாடா. ஆமா ஆமா, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வரணும் சரியா? பூச்சி, பாம்பு, பல்லி, பூனை, சும்மா எல்லாத்தையும் வர்றத கொடுத்துறேன் சரியா? He will do all non-veg item very பக்கா. Yeah, where did he go? But only one condition. என்னவா? Your name is Suha, Suha Puli, right? Ama. So we need 2 kg Suha and 3 kg Puli. Enna solraapla avaru? Nee 2 kg Suravum 3 kg Puliyum thinginuma appo dhaan varuvaangala. யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஐயா கும்புறீங்க, வாங்க ஐயா. இவங்க எல்லாரும் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்கய்யா. வெல்கம். வணக்கம். எப்படி தமிழை இவ்வளவு அழகா பேசுறீங்க? தமிழ் கலாச்சார மையத்துல தமிழ் கத்துக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாரிங்க, உங்களுக்கு தமிழ் தெரியாத நினைச்சி நாங்க தப்பா பேசிட்டோம். எனக்கு சாரி, நாங்க தமிழ ரொம்ப என்ஜாய் பண்றோம். அப்படியா? அப்ப நான் சொன்னது ஓகேவா? ஓகே ஓகே. ஐயா என்னடா சொன்ன? ஐயா இதெல்லாம் தின்னுது கொண்டுக்கிறாங்க ப்ளீஸ். டேய் போய் மாடி ரெடி பண்ணு அவங்க தங்கறதுக்கு. சரிங்கயா வாங்க. டேய் மணிக்கணும், எங்களுக்கும் தங்க ஆசைதான், ஆனா இப்ப நேரம் இல்ல. ஆமா, அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு? எங்க நாட்டிலயும் இந்த மாதிரி வெள்ளை கிராமம் உருவாக்க போதும், அதுக்காக இன்விடேஷன் அண்ட் ஃப்ளைட் டிக்கெட். கைய கொடுங்க. ஒரு நாள் வெளிநாட்டுல வந்து உங்க வீட்டுல 5 நாள் சும்மா வடை பாயத்தோட புல் கடுக்கட்டிட்டு வந்தாரு. கொடுத்துருக்கிறது 2 டிக்கெட் தாண்டா. நீங்க 2 பேரும் தான் வரீங்க? ஆமா. நான் கண்டிப்பா காசு கொடுத்து படியில தொட்டிட்டு வந்தேன். எங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி, சொன்ன தேதியில கரெக்டா வந்து சேர்ந்துறோம். தேங்க்யூ. பத்திரிக்கை நம்ம வெள்ள மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு. அந்த அளவுக்கு நாங்க வெள்ளை கிராமத்தை மாதிக்கிறோம். அப்ப நாங்க கிளம்புறோம். சந்தோஷம், இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் போறோம். வாங்க. வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து சாணம் இருந்து இல்லங்க, சாப்பிட்டு போச்சு. வாய மூடிட்டு வா.
மாப்பிள்ள என்னடா பீட்டர் போன் பண்ணியா? ஏதோ வண்டிய போலீஸ்காரங்க திட்டி போயிட்டாங்களா? அப்படி என்ன பண்ணாவன்? ஏதோ வக்கீல் மேல ஏத்திட்டான் போல. என்னடா சொல்ற? ஆமா, அதனால வந்து உன்னை பார்க்க சொன்னேன். பேசிக்கிட்டு விட்டமே. சரி போய் பாத்துறேன். அப்பா கடவுளே, இன்னைக்காவது உன்ன நான் ஜெயிக்கணும்ப்பா. கடவுளை கும்பிட்டா மட்டும் ஜெயிச்சிருவேக்கம். டேய், இந்த பாஸ் தான் குடுறா. உங்க வீட்டு எல்லாம் கொடுக்க முடியாது. ரஹீமானோட தான் கொடுக்க சொல்லிருக்காங்க. கேட்டையா? அப்படின்னு யார் உங்ககிட்ட சொன்னது? யாருன்னு சொன்னா கொண்டு போட்டுருவாங்க. இப்ப சொல்லுண்ட உன்ன நாங்க கொண்டு போட்டுருவோம். முதல்ல பாஸ் குடுறா. ஆளும் மண்டையும் பறிச்சுடா. பக்கி என்ன ரெண்டு பக்கமும் ஒரே அட்ரஸ் காட்டு. பயப்படல, ஓவர் அஃபெக்ஷன் அப்படி எழுதிருக்கா மச்சான். ஓ, அப்ப எல்லாம் ஓ செட்டப் தானா? எத்தனை நாளைக்கு தான் வெத்தவே இருக்கிறது? கொஞ்சமாவது பில்டப் பண்ணல மச்சான். எப்பாட பாவியில அப்படி உள்ள என்னால வச்சு அனுப்பியிருக்க? டேய், அந்த அளவுக்கு நான் ஒன்றும் கேவலமானவன் இல்லை. பணம் மட்டும் தான் என்னது மச்சான், வாங்கி அனுப்புனதெல்லாம் வேற ஒருத்தன். பார்சலில் வர்றது என்னன்னு தெரிஞ்சா ஒரு த்ரில்லிங் இருக்காதுல்ல மாப்பிள. இந்த உலகத்துல இப்படி ஒரு கேவலமான வேலையை ஒன்ன தவிர வேற எவனும் செய்ய மாட்டாங்கடா. அது எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம். நல்லா பாரு. உண்மைதான் ரஹீம், பிரேம் சொல்ற மாதிரி உன்னை பத்தி யோசிக்காதது பெரிய தப்புதான். இனி காத்திருந்து பிரயோஜனம் இல்ல, விடிஞ்சா கல்யாணம் தான். என்னப்பா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், யாரும் பேசவே மாட்டேங்கிறீங்க. எப்படி பேசுவாங்க, எப்படி பேசுவாங்க? எல்லா பேரும் வாய்க்குதான் திண்டுக்கள் பூட்டு போட்டாச்சே. இங்க பாருங்க, இந்த ஊருக்குள்ள ஒருத்தர் மட்டும் நான் நல்லவே இருக்கேன். அவன் தான் அரிச்சந்திர. அவன் யார் தெரியுமா? இங்க தான் இருக்கான். யாரு யாரு? நான் மட்டும்தான். நாம என்ன இப்படி இப்படி பாக்குற? நம்ப மாட்டியா? என்ன நம்ப மாட்டியா? நம்ப மாட்டியா? நம்பித்தான் ஆகணும், நம்பித்தான் ஆகணும். சங்க கடிச்சு ராஸ்கல், பின்னாடி போ. இங்க நான் ஒருத்தன நல்லவேன். இங்க வாங்க, உங்க எல்லாத்துக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற ஒட்டுமொத்த ஊர் ஜனங்களையும் ஒரு வருஷத்துக்கு இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன். இதுதான் இந்த சூறாப்பிள்ளையோட தீர்ப்புடா, தீர்ப்புடா, தீர்ப்பு. ஐயா மன்னிச்சுக்கங்க. எங்கடாவே டேய், நீ என்ன சோகமா இருக்க? ஜமாலிடா, இதுக்கு மேல உனக்கு சந்தோஷம் மட்டும்தான். குறா போவா, இந்த போடுங்க. நீங்க நல்லா இருக்க.